வணக்கம் மக்களே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் உடல்நலம் குறித்து ஏதேதோ செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஒரு செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன செய்தி வெளியாக வாங்க இந்த வீடியோலாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்பட்டன் சிமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீகர்ச்சியில விட்டுட்டு போயிட்டீங்களே ரஜினி செயலால் நொந்து போன பொன்னம்பலம் தனது சிகிச்சைக்கு உதவாமல் ரஜினிகாந்த் ஏமாற்றியதாக பொன்னம்பலம் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்தது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது தமிழ் சினிமாவில் தனது வில்லத்தனமாக நடிப்பன் மூலமாக மிரட்டியவர் தான் நடிகர் பொன்னம்பலம் குறிப்பாக நாட்டாமை படத்தில் வில்லனாக நடித்து நம்மை மிரட்டியிருப்பார் குறிப்பாக அதில் தனது தாயாராக நடித்திருக்கும் மனோரமாவை ஏ தாய்கிழவி என இவர் மிரட்டும் பாணியில் உள்ள பேச்சு தற்போது வரை பிரபலமாகியுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரபல நடிகரான பொன்னம்பலம் சிறுநீரக கோளார் காரணமாக மருத்துவமனையில் இருந்து பின்னர் அதிலிருந்து மீண்டு வந்தார் இந்த நிலையில்தான் சிறுநீரக அதிலிருந்து எப்படி நடந்தது என்பதை பற்றி அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை சமீபத்தில் உட்கார்ந்து கொடுத்து பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் அதில் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் உதவி கேட்டேன் அவர் தொடக்கத்தில் ஐம்பது ரூபாயும் கொடுத்தார் ஆனால் அது என்னுடைய கைக்கு வரவே இல்லை ஆனால் கட்டணம் போன்றவற்றிற்கு சென்று விட்டது இதனால் பொருளாதார ரீதியாகவும் சிரமத்தில் இருந்து மீண்டும் ரஜினிகாந்திடம் பணம் கேட்டேன் நான் ரஜினிகாந்திடம் பெரிய தொகையை எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுத்தார் அதற்கு பிறகு அவருடைய மனைவி கவலைப்பட வேண்டாம் என்று அவருடைய சிகிச்சை செலவும் முழுவதையும் நான் கொள்கிறேன் நம்பிக்கை அளித்தார் ஆனால் என்னை சோர்க்க அரசு மருத்துவமனையில் தேதி கொண்டதார்கள் அரசு மருத்துவமனை நான் குறை சொல்லவில்லை இருந்தாலும் அங்கே மருந்துகள் வாங்க வரிசையில் நிற்க வேண்டும் சிகிச்சைக்கு முடியாததற்கு மூன்று ஆண்டுகளாகும் என தெரிவித்தார் பொன்னம்பலம் நடிகர் பொன்னம்பலம் இதற்கு முன்னர் கூட நடிகர் அஜித்தை தன்னுடைய தம்பி போல நினைத்தேன் ஆனால் அவர் ஒரு போன் கூட பண்ணவில்லை என்றும் விஜய் போன் பண்ணி எப்படி இருக்கேன் என்று தெரிந்து கூட விசாரிக்கவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் தனக்கு தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி போன்ற நாற்பது லட்சம் கொடுத்தார் எனவும் பல தெலுங்கு நடிகர்கள் எனக்கு உதவி செய்தனர் என்று கூறி குறிப்பிடத்தக்கது இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிடுவாரு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க